به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله لقد قال الله تعالى في مكتم التنزيل العليم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்த நம்மை எல்லாம் ரட்சித்து காத்துக்கொண்டிருக்கும் அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு புகழ் அணைத்து உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான ஒப்பற்ற பெருந்தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களின் பின்தோன்றர்களான தாபியன்கள் தபா தாபியன்கள் மீதும் இன்னும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கருணையினால் அவன் நம் மீது காட்டும் கிருபையினாலும் இந்த ஜும்மாவினை அதன் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் பல வகைப்பட்ட செய்திகளை அவனை ஈமான் கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்களுக்கும் மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றான். திருமறையின் வசனங்களை தொகுத்து 114 அத்தியாயங்களாக தரப்பட்டிருக்கின்றது நமக்கு. அதில் அதிகப்படியான வசனங்கள் மக்காவில் இறக்கப்பட்டிருக்குமேயானால் அந்த அத்தியாயத்தின் தலைப்பில் மக்கி என்றும், அதிகமான வசனங்கள் மதினாவில் இறக்கிடப்பட்டிருந்தால் அல்லது முழுமையாக இறக்கிடப்பட்டிருந்தால் அதை மதனி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை நாம் குரானில் அந்த அத்தியாயங்கள் கூவுவதற்கு முன்னால் ஆயத்துக்கள் எத்தனை, ஆயத்தினுடைய தலைப்பு என்ன, அது எங்கு இறக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விதமாக இருக்கும். இது திருக்குறானுக்கு மட்டும் இந்த மக்கி மதனி என்ற நிலைப்பாடு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையுமே இதுபோல இரண்டாக பிரிக்கலாம். அவருடைய மக்கத்து வாழ்க்கை மதினத்து வாழ்க்கை என்று. ஏனென்று சொன்னால் மக்காவினுடைய வாழ்க்கைக்கும் மதினாவினுடைய வாழ்க்கைக்கும் எழு முனையளவும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை. ஒருபுறம் பார்த்தமையானால் மக்கத்து வாழ்க்கையிலே இழப்பை தவிர அந்த மக்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்தார்கள். உயிரை இழந்தவர்கள் அதில் உண்டு, பொருளை இழந்தவர்கள் அதில் உண்டு, உறவை இழந்தவர்கள் அதில் உண்டு, வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்தவர்கள் அதில் உண்டு. இவ்வாறு இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை சூழ்நிலையிலே
அந்த மண்ணில் இருந்து சொந்த மண்ணில் இருந்து அல்லாஹ்வினுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் பிரகாரம் அந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து மதீனாவை வந்தடைந்தார்கள். அங்கு ஒரு வாழ்க்கை, அங்கு ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இதுவரை உலக வரலாற்றிலேயே எந்த விதமான சாதனைக்கு முன்னால் இதை நாம் நிகரென்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அப்பேற்பட்ட வித்தியாசமான வாழ்க்கையை அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவிலே வழங்கினார். இந்த மக்கத்து வாழ்க்கையிலும் மதீனத்து வாழ்க்கையிலும் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருவசனங்களை எந்த நேரத்தில் எவ்வாறு இறக்கி அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் என்பதைத்தான் நாம் நம்மால் இயன்ற அளவு இந்த நேரத்திலே காண இருக்கின்றோம். மக்காவிலே அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வின் தூதரையும் ஈமான் கொண்டு விட்டு அல்லாஹ்வின் தூதரை காண்பதற்காக ரகசியமாக இரவில் எல்லாம் மறைந்து அல்லாஹ்வின் தூதரையிடம் தரிசனம் பெற்று அவருடைய ஒரு உபதேசங்களை பெறுவதற்காக ரகசியமான முறையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். மதீனாவில் உள்ள மக்காவினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை இருட்டுக்குள்ள போய் இஸ்லாத்தை ஆட்டுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் இருட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, வெளியில காட்டிக்கொள்ள முடியாத சூழ்நிலை. நான் முஸ்லீம் ஆகிட்டேன் என்று சொல்லி பிரகடனப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களுடைய கூட்டம் பெருகி வருகிறது. இப்பால் பெருகி வரக்கூடிய நேரத்தில் மக்கத்து காபிர்கள் அந்த குறைசி குலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்படியே விட்டுவிட்டால் இந்த முகமதனுடைய மார்க்கம் மிக துவங்கிவிடும், நாம் காலங்காலமாக வைத்திருக்கும் கொள்கைகளும் வழிபாடு முறைகளும் அழிந்தொழிந்துவிடும் என்பதை எண்ணி அந்த மக்களை துன்புறுத்தினார்கள். எவாறெல்லாம் துன்புறுத்துகிறார்கள்? படுகொலை செய்யப்படுகிறார்கள், தொடர்ந்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அந்த மக்களிடம் இனி எதுவுமே இல்லை எடுப்பதற்கு என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை துன்புறுத்தப்படுகிறது. அந்த சூழ்நிலை எல்லாம் அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண் முன்னாலே தனது தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் முன்னாலே இருக்கின்றார்கள். அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிராயுத பாணியா இருக்கின்றார்கள். கப்பாப் ரலியல்லாஹு இருக்கின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு இருக்கின்றார்கள். எல்லாருமே ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக கொடுமைப்படுத்தவும் சித்திரவதைக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹ் தூதரே, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு வழி சொல்லக்கூடாதா? எங்களால் தாங்க முடியவில்லை இவருடைய தொல்லை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பொறுத்துக்கொள்ளுங்க. இதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் எல்லாம் படுபயங்கரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் துன்பம் வந்து விடவில்லையே என்று சொன்னாங்க. அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார்கள். இன்னும் இதனுடைய காலகட்டங்கள் மாறும் பொழுது அம்மா ரலியல்லாஹு அவர்களை கொண்டு சென்று மிகவும் கொடுமையான முறையிலே சித்திரவதை செய்கின்றார்கள். நீர் தொட்டியிலே அமிழ்த்தி மூச்சு திணறடிக்க வைத்து உடம்பெல்லாம் ரணங்கள், உடம்பெல்லாம் காயங்கள், இனிமேல் தாங்கிக் கொள்ள முடியாது, எங்கே மரணித்து விடுவோமோ, எங்கே நமது உயிர் பிரிந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய சூழ்நிலை வரைந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார்கள், அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தூதரே, எனது உடம்பிலே வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் எந்த பகுதியை விட்டு வைக்கவில்லை. எனது சதையையும் எனது ரத்தத்தையும் தாண்டி எனது எலும்பில் கூட அந்த வலி சென்றிருக்கிறது, எல்லாம் தாங்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பதிலாக மௌனத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அமைதி அடைஞ்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா, இந்த அடியும் உதையிலும் சித்திரவதையிலும் தப்பித்துக் கொள்ள மாட்டோமா என்று. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கின்றார். ஆல இம்ரான் மூணாவது அத்தியாயத்தில் 200வது வசனமாக அது இருக்கு. அந்த வசனம் 200வது வசனமாக இருக்கிறது. பொதுவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, வசனங்கள்ல எங்கெல்லாம் யா ஹய்யல்லதீன ஆமனு என்று ஈமான் கொண்ட மக்களை கூப்பிட்டு சொல்கின்றானோ அங்கெல்லாம் செய்திகள் எப்படி இருக்கும்னா, அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்யும் விதமாக, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, பின்னால் வரக்கூடிய காரியங்களுக்கு முன்னாலேயே மறைமுகமாகவோ நேரடியாகவோ
உத்தரவாதம் அளிக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை நாடும்போது தனது ஆழ்ந்த கருத்துக்களை வைத்துதான் வசனங்களை மிகவும் சுருக்கமாகவே இருக்கும். எங்கெல்லாம் ஈமான் கொண்டு அழைக்கின்றனோ அந்த வசனங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கு அதிகமான படிப்பினை தரக்கூடியதா இருக்கும். அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரூ வஸாபிரூ வராபித்தூ வத்தக்குல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். 200வது வசனம் என்ன சொல்றா? ஈமான் கொண்டவர்களே, பொறுமையாக இருங்கள், இன்னும் சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். வரிசையாக 1, 2, 3, 4, 5 விஷயங்களில் அல்லாஹ் ஒரு சிறிய வசனத்துல சொல்லி காட்டுதான். அல்லாஹை ஈமான் கொண்டதற்காக அந்த மக்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். பொறுமை இல்லைன்னா இழக்க முடியுமா? அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யுங்க? இஸ்பிரோ, நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் நீங்கள் பொறுமையாக்க வேண்டும். சாபிரோ, நீங்க என்ன செய்யுங்க? சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படி சகித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய ஈமான், உங்களுடைய மன பலம் இருக்கிறது, அது பலகீனப்படும். அப்படி பலகீனப்பட்டுவிடக் கூடாது. வராபித்து நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பலப்படுத்தும் பொழுது அதை விட்டு விலகி செல்லுமாறு சைத்தான் என்ன செய்வான்? போதும், இது ஒரு களிமா சொன்னதுக்காண்டி இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டா இவ்வளவா? நைசா செஞ்சிருவோம், இந்த கொள்கைட்டு வெளியில போயிருவோம் என்ற சூழ்நிலை மனுஷனுக்கு வரும், நிர்பந்தம் வரும். அப்பம்பொழுது அல்லாஹ் ரப்பில் வார்த்தையை எத்தக்குள்ளா அல்லாஹே அஞ்சு கொள்கையாங்க. சைத்தான அஞ்சுதாங்க. பிரசனை பார்த்து அஞ்சாதீங்க, மக்களின் பயமுறுத்தலை பார்த்து அஞ்சாதீர்கள். நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியான அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். பத்தக்குள்ளா நாங்கள் அக்கும் துப்ளி ஓர். இதெல்லாம் எதற்கு? நீங்கள் வெற்றி அடைவதற்காக. அப்ப அல்லாஹ் செய்யறா, நீங்க பொறுமையா இருந்து சகித்துக் கொண்டால், நீங்க அல்லாஹ்வை அஞ்சினால் வெற்றி உங்களுக்கு உண்டு என்ற வாக்குறுதி ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றார். ஆனா இந்த வசனம் நம்மள மாதிரி கூட்டாளிகளை என்ன செய்யும்? என்னது இப்பெல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல பசிக்க உணவு கட்டா 2 நாட்கள் சாப்பாடு தரங்கிற சரியாம நம்ம செய்வோம். ரொம்ப நமக்கு எல்லாம் அப்படின்னா தற்காலிக தீர்வுக்கே ஆசைப்பட்டுட்டோம். இன்னைக்கும் பிரச்சனை அப்படித்தான் இருக்கு. எல்லா விஷயங்களுக்கும் நம்ம உடனடி தீர்வு வேணும். தற்காலிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நிரந்தர தீர்வுக்கா காத்திருக்கும் மனப்புக்கும் நம்மள்கிட்ட இல்ல. ஆனா மக்கள் எப்படி இருந்தாங்க? நிரந்தர தீர்வுக்காக காக்கக்கூடிய மக்களாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது உறுதிப்படுத்திட்டான். ஆனா எங்க, எப்பொழுது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறவில்லையே. அதுக்குத்தான் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு கூறுகின்றார். இப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மதீனாவுக்கு வராங்க. அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க? அவர்களுடைய உடைகளை எல்லாம், அவர் உடைமைகளை எல்லாம், அவர் சேர்த்து வைத்த சொத்து பத்துக்களை எல்லாம், சொந்த பந்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அவர்கள் கொண்டு வந்தது வயிறு நிறைய பசி, நாவுல தாகம், கண்ணை திறந்து பார்க்க முடியாது, பகலெல்லாம் ஒளிந்திருந்து இரவெல்லாம் பயணம் செய்த அந்த களைப்பு, பசியினுடைய தாகம், காதடைச்சிருக்கு மக்களுக்கு, கண்ணெல்லாம் விரிச்சு பளிச்சுன்னு பார்க்க முடியாது, பஞ்சு கிளம்பிருச்சு ஆடையில, பஞ்சு கிளம்பு பழைய ஆடையில, அது போல உடம்பெல்லாம் பஞ்சு பஞ்சா கிளறி நிலையில நடக்க முடியாத மக்களாக, தள்ளாடியவர்களாக மதினாவை வந்து அடைகின்றார்கள். ஏன்? அல்லாஹையும் அல்லாஹ் தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக. அங்க வந்து செஞ்சாங்க, நாங்கள் பசியோட வந்திருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, உடுத்திய உடைக்கு மாட்டு உடை இல்ல, எங்களுக்கு ஆடையை தாருங்கள், எங்களுக்கு இருப்பிடம் இல்ல, எல்லாற்றையும் இழந்து விட்டோம், அல்லாஹ் கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எந்த கோரிக்கையும் அந்த மக்கள் வைக்கவில்லை. அதுதான் அவங்கள்ட்ட உள்ள அற்புதம். எந்த கோரிக்கையும் வைக்கல. வந்தாங்க, அல்லாஹும் அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, நம்ம வந்துட்டோம். அவர்கள் வழிகாட்டி வரேன்றது மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடினார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, எல்லாரும் இருங்க அமருக்கு சாப்பிட்டு கூட சொல்லல. முதல்ல அந்த இடத்துல தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேரிச்சன் தலைகளை கொண்டு மஸ்ஜித் கூபா என்று சொல்லக்கூடிய முதல் பள்ளி மதீனாவில் அங்கு கட்டப்படுகிறது. ஓலையை வச்சு செய்யறாங்க, நிர்மாணம் பண்ணிட்டு அந்த மக்களையே வச்சு அந்த வேலையை வாங்கிட்டு அன்சாரி மக்களை அழைத்து சொல்கின்றார்கள், அன்சாரி பெருமக்களே, இதோ உங்களை தேடி உங்களுடைய சகோதரர் வந்து விட்டார்கள். நீங்கள் அன்று எனக்கு தந்து வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து விட்டான் என்று கூறியவுடனேயே அன்சாரி பெருமக்கள் எல்லாம் ஆறாவரம் உள்ளவர்களாக இருசிஞ்சாங்க, சந்தோஷம் அடைந்தவர்கள் அல்லாஹ் தூதரை நோக்கி வராங்க. வந்த அல்லாஹ் தூதரே, இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கொண்டிருந்தோம், சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும்? நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம்,
இவர்கள் ஒவ்வொரு முறையும் உங்களை ஒவ்வொருவராக்கும் ஒவ்வொரு சகோதரராக ஏற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய உரிமைகளையும் உடமைகளையும் பகிர்ந்து அளியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அந்த மக்கள் அப்படியே செய்தாங்க. நீ கின்னஸில் எதை எதையெல்லாமோ கின்னஸ் போடுறான், இப்படி ஒரு சந்தர்ப்பம்